சிவாஜி எப்படி யாரோட கம்பேர் பண்ண முடியாதோ அது மாதிரி எழுத்து துறையில ஜெயகாந்தன் அவரோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. வாழ்ந்த காலத்திலேயே லட்சக்கணக்கான வாசகர்களை பெற்ற ஒரு மகத்தான ஒரு படைப்பாளி. இலக்கியம் எழுத்து பேச்சு சிந்தனை எதிலுமே தனிப்பட்ட மனுஷன் தனியான மனிதன் அந்த இடம் எப்போதும் காலியாக இருக்கட்டும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் வணக்கம். தமிழில் ஒரு எழுத்து குறைந்தது போன்ற பிரமை எனக்கெல்லாம். ஜெயகாந்தன் அவர்கள் போய்விட்டார் என்று குமரி அழுது கொண்டு ஒரு நண்பர் சொன்னார். போகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எழுத்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அவர் எழுதியதை எல்லாம் கொஞ்சத்தை அவர் படிக்க வேண்டியது. அதுதான் ஒரு ஜெயகாந்தன் ரசிகனாக என்னுடைய வேண்டுகோள். இனி அவர் பெயருக்கு செய்யும் பெருமை அதுவாக மட்டுமே இருக்க முடியும். முடிந்தால் அவரை பார்த்துவிட்டு எழுதுங்கள். வணக்கம். தமிழ் இலக்கிய வனத்திலே ஒரு சிங்கமாக நடைபோட்டு வளர்ந்த அந்த கர்ஜனை இன்னும் ஒழித்து கொண்டே இருக்கிறது. ஜெயகாந்தன் என்கின்ற அந்த மாபெரும் இலக்கிய சிந்தனையாளன், இலக்கிய சிங்கம், அதனுடைய கர்ஜனை இந்த பிரபஞ்சம் உள்ளவரை ஒழித்து கொண்டிருக்கும். அவரை இழந்து அந்த இழப்பிலே துய்வடைந்து போயிருக்கும் என்னை போன்ற எல்லா இலக்கிய ரசிகர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள். பெருந்தலைவர் காமராஜரது தலைமையை ஏற்று பொது வாழ்விலே மிகச் சிறப்பான முறையிலே பணியாற்றியவர்கள், சிறந்த எழுத்தாளர், கலை இலக்கியம் இதில் தடம் பதித்தவர், சாகித்ய அகாடமி விருது, பத்மா விருது மற்றும் இந்தியாவினுடைய தலை சிறந்த விருதுகளை பெற்று தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்தவர். அவர்களுடைய இழப்பு தமிழகத்திற்கு பேரிழப்பு.